வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு கழிவுநாளுடைய அன்பு வணக்கங்கள். இந்த வாரப்பூராவே உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகளுக்கு இடம் கொடுக்கலாம், நல்லா கூடி வரும். ரொம்ப கஷ்டம், எப்படி முடியும் அப்படின்லாம் நீங்கள் தயங்கிட்டு இருந்த விஷயங்களோட துணிச்சலாக எடுத்து பண்ணுங்கள். கை நிறைய பலன் கொடுக்கும், வெற்றி வாரமாக மாற்றி கொடுக்கும், தீராத பல பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கும். ஆகா, என்னால் இவ்வளோலாம் சாதிக்க முடியுதான்னு உங்களையே நீங்கள் ரொம்ப பாராட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு கழிய போகிறது. பொது வாழ்வில் ஏற்றங்கள் உண்டு, குடும்பத்திலையும் அமைதி உண்டு. உங்களை மற்றவங்க புரிஞ்சுண்டு உங்களுக்கு வேண்டிய அனுசரணையாக குடும்பத்தில் செயல்படுத்தினால குடும்பத்தினுடைய வளமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு கருப்பு வண்ணம் அதிர்ஷ்டத்தை தரும், இரண்டாம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய கொண்டாட்டமாகவும் குதூகலமாகவும் இருக்கும். ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் நினைத்ததுபடி காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கிறதுக்கும், நல்ல நண்பர்களை தக்க சமயத்தில் சந்திக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியமான போக்கை கழிக்கிறதோடு கூட அவர்கள் மூலமாக நல்ல செய்திகள் காது கேட்டுறதுக்கும், உங்கள் வாழ்நிலையை உயர்த்துக்கிறதுக்கான பல சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்குறதுக்கும் அது பேருதவியாக இருக்கும். ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்கள் மூலமாக நல்லது ஏற்படுறதுக்கு கிரகஸ்திதிகள் ஒத்தாசையாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு மஞ்சளும் வெள்ளையும் ஏதோ வகையில் அதிர்ஷ்டத்தை தரும், ஒன்றாம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளி வட்டாரத்தில் ஓரளவுக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறதுக்கும், செய்கிற தொழிலில் ஒரு கடுமையான போக்கு கொடுக்கறதுக்கும் காரணம் இருக்கும், ஆனாலும் பேரிழப்பை ஏற்படுத்தாது. வாகன ஓட்டிகள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படுறதுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டிய வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு பொது வாழ்வில் ஒரு சிறு பின்விளைவு ஏற்படுறதுக்கும், அவமானங்கள் தோற்றுவிக்கிறதுக்கும் காரணம் இருக்கிறதுனால வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கும் செய்ய வேண்டாத விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டியிருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரும், மூன்றாம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு நிறைய சொத்து சுகங்கள் கிடைக்கும், வாழ்க்கையினுடைய சுகங்கள்லாம் அதிகரிக்கும். வராத கடன்கள்லாம் வரத்தினாலும் உங்களுடைய சொத்தினுடைய மதிப்பு உயர்றதுக்கும் எதிர்காலத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கை நிலையை கொடுக்கறதுக்கும் அது பேருதவியாக இருக்கும். சகோதர முதலீடுகளுமா கிடைக்கக்கூடிய ஒரு ஒத்தாசையினால் உங்களுக்கு வாழ்க்கையில் உறுதுணையான சில விஷயங்களை அழகாக செய்து முடிக்கிறதுக்கும் நிரந்தரமான சௌக்கியங்கள் காண்றதுக்கும் அது பேருதவியாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தரும், நான்காம் இலக்கம் அதிர்ஷ்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம்லாம் நிறைய கிடைக்கும், வாழ்க்கையினுடைய சுகங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பொருள் வர உண்டு, ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக செய்ய வேண்டிய நேர்த்தி கடன்களை செய்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பு காத்திருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு வயலட் அதிர்ஷ்டத்தை தரும், மூன்றாம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். கன்னியாராசிக்காரர்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள்லாம் மாறி நட்புகளை தோற்றுவிக்கிறதுக்கும், அழகான வாழ்க்கை பாதையை உருவாக்குறதுக்கும், கடினமான போக்குகளிலிருந்து உங்களை விடுவித்து சுலுவான எளிதான வாழ்க்கை முறையை கையாளுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் பேருதவியாக இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று குடிப்புகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரும், எட்டாம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். துலாராசிக்காரர்களுக்கு எடுத்த எடுப்புலேயே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு காத்திருக்கு. நிறைய பொருள் சேர்க்கை இருக்கிறதோடு கூட உங்கள் வாழ்க்கையில் உறுதுணையான பல நல்ல செய்திகளை சேர்க்கிறதுக்கும், உங்கள் வாழ்நிலையினுடைய நம்பிக்கை அதிகரிக்க செய்கிறதுக்கும், தன்னம்பிக்கை உற்சாகம் வீரியம் பராக்கிரம் ஏற்படுறதுக்கும் இந்த வாரம் பேருதவியாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடவுள் வழிபாடு மூலமாக சில சிறப்பான செய்திகளை செய்து முடிக்கிறதுக்கு வலுவான காரணம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு வெள்ளை அது ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும், நான்காம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கும், லாபங்கள் பெறுக்கிறதுக்கும், விவசாயிகளுக்கு அரசாங்க மானியங்கள் பெற்றுத்தரத்துக்கும், ஒரு சில விவகாரங்களுக்கு புதிதாக நிலங்கள் ஆர்ஜிதம் பண்ணுறதுக்கும் பேருதவியாக இருக்குது. பிற இந்த வாரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் தீர்றதோட குடும்பத்தில் சுகம நிகழ்வு நடக்கிறதுக்கு உத்தரவாதம் கூறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு வயலட் அதிர்ஷ்டத்தை தரும், எட்டாம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். தனுராசிக்காரர்களுக்கு முக்கியமான பொறுப்பு உணவுகளை வந்து நாடுறதுக்கும், நீண்ட நாளாக நீங்கள் காத்திருந்த பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கும், குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் நீண்ட நாளாக காத்திருந்த பதவி உயர்வு சன்மான உயர்வு இடப்பயிற்சியெல்லாம் பெற்றுத்தரத்துக்கும், இதனால் குடும்பத்தில் பெரும்பாலும் எதிர்கால நம்பிக்கை உருவாக்குறதுக்கும் அது பேருதவியாக இருக்க போகிற சிறப்பு வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரப்போகிற வண்ணம் சிவப்பு, உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் மூன்று.
மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நிறைய சந்தோஷம் இருக்கிறதுக்கும் குதூகலம் இருக்கிறதுக்கும் திருமணமான பெண்களுக்கு மகப்பேறு உருவாகிறதுக்கான சுப செய்தியை கொடுக்கறதுக்கும் ஒரு சில பெண்களுக்கு கணவன் மூலமாக சொத்து சுகங்கள் ஆடை அவர்களை பெற்றுத்தரத்துக்கும் பேருதியாக இருக்கிற வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு வயலட் அதிர்ஷ்டத்தை தரும், நான்காம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். கும்பராசிக்காரர்களுக்கு மன உற்சாகம் இருக்கும், ஆக்கப்பூர்வமான உணர்வுகள் இருக்கிறதுக்கும், அழகான செயல்பாடு இருக்கிறதுக்கும், நிறைய பொருளாதாரம் ஈட்டுறதுக்கும், புதிய தொழில்களை தூக்கிறதுக்கும், ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை விட்டு சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கும் நல்வாய்ப்பு கொடுக்க போகிற அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு நீலம் அதிர்ஷ்டத்தை தரும், ஏழாம் இலக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு பொது வாழ்வில் நல்ல ஏற்றம் இருக்கிறதுக்கும், சிறப்புகள் இருக்கிறதுக்கும், அரசியல் போன்ற துறையில் வளம் இருக்கிறதுக்கும், சினிமா துறையில் உங்களுக்கு நல்வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், நல்ல ஒரு கலை இலக்கியம் போன்ற துறைகளில் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தேடுத்துறதுக்கு உதவக்கூடிய சிறப்பு வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தரும், மூன்றாம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும்.